ஸோ வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம கையில் இருக்க டிவைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொரியரில் வந்திருக்கு. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து கொரியரில் அமைச்சிருக்காங்க, அதுதான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி திருப்பி ரீசெண்ட் பண்ண போகிறோம். ஸோ விவோ பாக்ஸ்க்குள்ளே என்ன வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா? ஐ திங்க் விவோ ஃபோனாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். என்னடா அது, கவருக்குள்ளே ஒரு கவரு, ஆச்சி பேப்பர் பண்டிலு, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது மறக்காமல் சொல்லுங்கள். என்ன அது, ஒரே பேப்பராக இருக்குது, என்னமோ எழுதி வச்சுருக்காருப்பா. யாராக இருக்கும், நமக்கு தெரிஞ்ச ஆளாக இருக்குமோ யாரும்? இல்லை இல்லை, புது கஸ்டமர் தான். ஹாய் ப்ரோ, யூடியூப்பில் உங்கள் வீடியோ பார்த்தேன். இதில் என்னோட மோட்டோ E4 ப்ளஸ்ஸு டச்சு ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஆ ஓகே, பண்ணிடலாம் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஆனாதான்னு பார்த்துக்குவோம். அடி வாங்கியிருக்கிறத பார்த்தா டிஸ்பிளே பொழைச்சிருந்தா நம்ம டச் ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கலாம். ஸோ என்னென்னு பார்ப்போமா? ஃபோனு, இந்த ஃபோனை வந்து இத்தனை வருஷம் கழித்து, அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி லான்ச் ஆன டிவைஸை இன்னும் பல பழம் வச்சுருக்காங்க. பரவாயில்லப்பா, டிஸ்பிளே இன்னும் ஒரிஜினல் டிஸ்பிளேயோடு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு தலைவா, நீ வேறு லெவலு. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. நீ ஆனெல்லாம் நல்லாத்தாப்பா ஆகுற, ஆனால் சீக்கு பிடிச்ச மாடலில் சரியான. ஸோ மோட்டோனாலே வந்து நம்ம சர்வீஸ் சென்டர்ஸ்காரங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அலர்ஜி மாதிரி. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த டிவைசஸ்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு வரும், இன்னொரு கம்ப்ளைண்ட் தேவையில்லாமல் வரும். ஸோ அதனால் மோட்டோ டிவைஸை பார்த்தாலே நாங்கள்லாம் கொஞ்சம் பயப்படுவோம். இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு சப்ஸ்கிரைபருக்காக நம்ம வந்து கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும். ரிஸ்க் எடுப்போம், ரிஸ்க் எடுக்கிறது நமக்கு ரிஸ்க் சாப்பிட முடியும். என்னடா எடுக்கலை அங்கே மட்டும். ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட் போல், அதனால தான் தலைவர் மாத்திராப்பில். ஸோ வாங்க, ஒர்க் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பிரித்து போடுவோம், சுற்றியும் முற்றியும் பார்த்துக்குவோம் டேமேஜ் எந்த லெவலில் இருக்குதுன்னு. இல்லைன்னா நம்ம தலையில் ஏற்றி விட்ருவாங்க, நீங்கள் தான்டா பிரிக்கிறப்போ உடச்சு விட்டீங்க அப்படின்லாம் நிறையா கஸ்டமர்கிட்ட வந்து புகார்லாம் வந்திருக்கு. அதுக்காகவே இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே ஓப்பன் பண்ணுறது, எங்களுக்கும் சேஃப்டி அவங்களுக்கும் சேஃப்டி. ஸோ ஏற்கனவே ஃபிங்கர் பிரிண்டில் ஒரு டேமேஜ் இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு பார்த்தேன், சரியான கிராக்கு. ஆனால் நல்ல வேலை ஒரிஜினல் டிஸ்பிளேனால உங்களுக்கு வந்து தாங்கிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் ஒரிஜினல் டிஸ்பிளே வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா டூப்ளிகேட் டிஸ்பிளேக்கும் ஒரிஜினல் டிஸ்பிளேக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ரொம்ப கம்மியான அளவு தான் வேரியேஷன். ஸோ ஷோரூமில் மாற்றுறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் வெளியில் இருக்க சர்வீஸ் சென்டர்லேயுமே நீங்கள் ஒரிஜினல் கேட்டால் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ மொபைல்லேருந்து ரிமூவ் பண்ண பீஸாக கூட இருக்கலாம், அதனாலையும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தண்ணியில் இருந்த ஃபோன்லேருந்து எடுத்த டிவைஸ் டிஸ்பிளேயை தவிர்த்து மிச்சம் எதுனாலும் நீங்கள் வந்து வாங்கி போடலாம், தாராளமாக நல்லா தான் இருக்கும். எங்கே நம்ம ஸ்க்ரூ டிரைவர் காணும், ஆ இங்கே இருக்குது. எங்கே நம்ம பேனர்ஜியை காணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பிரிச்சிருவோமா? இந்த மொதல் ஸ்க்ரூவே மொரட்டு ஸ்க்ரூவாக வருது, கலட்டுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் போல். சொயின்னு ஒரு ரீவனை போட்டுருவோம், பிகாஸ் இதை நான் இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நீங்கள் வெறுப்பாயிருவீங்க, வெறுப்பாகி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ சீக்கிரமாக பிரிச்சுடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போயுமே வந்து ஃபோனை கொஞ்சம் பார்த்தே யூஸ் பண்ணுங்கள். கீழே அடிக்கடி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காசு தான் வேஸ்ட்டாக போவோம். அது இந்த மாதிரி மோட்டோ, லினோவோ இதெல்லாம் வந்து யோசிச்சே யூஸ் பண்ணுங்கள், யோசிச்சே கீழே போடுங்க. ஏன்னா செலவு தாறுமாறாக இருக்கும், அதுவும் இல்லாமல் ஸ்பேர்லாம் இப்போ கொஞ்சம் ஸ்கேர்சிட்டி ஆகிடுச்சு இந்த மாடல்ஸ்க்குலாம். ஸோ யோசிச்சே பண்ணுங்கள். ஸோ பேட்டரி கனெக்டர், ஆன் ஆஃப் கீ கனெக்டர், ஆன் ஆஃப் கீ தொங்கிட்டு தான் இருக்குது, அது இதுக்கு கனெக்டர் கழட்டிக்கிட்டு ஸ்க்ரூவை மட்டும் கழட்டுவோம். ஸோ டிஸ்பிளே கனெக்டரையும் கழட்டிடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போர்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். என்னடா அது, மேலே ஒரு ஸ்க்ரூவை போட்டு வச்சுருக்காங்க பாரு. இதனால தான் மோட்டோக்காரங்களை பார்த்தா நாங்கள் வந்து நாங்கள் கொஞ்சம் லைட்டாக அலறது. கண்ட கண்ட இடத்துல ஸ்க்ரூவை போட்டு வச்சுருப்பாங்க, கண்ட கண்டத்தில் ஒட்டி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், போர்டு எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காருன்னு. தலைவர் இதுவரை பிரித்ததே கிடையாது போகிறோம், நம்ம தான் ஃபஸ்ட்டு பிரிச்சுருக்கோம் மொபைலை. ஸோ இந்த ஹீட் சிங்கிங் உள்ள டேப்புக்கு அடியில் தான் வந்து ஸ்ட்ரிப்பு இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிப்பு தான் நமக்கு முக்கியம், மிச்சம் எந்த ஸ்ட்ரிப்பும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம சர்வீஸ் பண்ண போகிறது கிடையாது, இப்போ வந்து நம்ம டிஸ்பிளேக்கு தான் தொட போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரிப்பை மட்டும் நம்ம எடுத்தால் போதும். இதை டேப்புக்குள்ளேலாம் போட்டு மறைச்சி வைக்கணும்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் இவங்க ஃபோனை பற்றி இவங்களுக்கே தெரியும், நல்லா கொதிக்குன்றதுனால இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்காங்க. இவ்வளோ தெர்மல் மேனேஜ்மெண்ட் பண்ணி இந்த ஃபோன் வந்து போர்டு கம்ப்ளைண்ட் நிறையா வரக்கூடிய ஒரு மாடல் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஹீட்டரை வந்து போட்டு அதில் கொஞ்சம் 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 நேரம் கொதிக்க வச்சுருவோம். உரலை எடுத்து உள்ள கையில் வைக்கும், வச்சாச்சு வச்சாச்சு, அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா கொதிக்கணும், நல்ல கொதிநிலையில் வந்த பிறகு ஒரு முயலை அது மேல் நேர்ந்து வைக்கவும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம இப்போ வந்து இதை பிரிச்சிடலாம். ஸோ நமக்கு தேவையான ப்ரீ ஹீட்டிங் டெம்பரேச்சர் வந்துருச்சு, அதனால் வந்து லைட்டாக ஃபால்கான் ஸ்ப்ரே பண்ணி
பிரித்தோம்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக வெளியே வருவாங்க. ஏன்னா அவங்க வந்து கம்பெனி பெஸ்டிங்கில் வந்து அந்தளவுக்குலாம் வந்துருச்சு வந்துருச்சு. நல்ல வேலை இந்த கஸ்டமருக்கு லக் இருக்குப்பா. ஏன்னா இந்த கம்பெனி பெஸ்டிங் வந்து கொஞ்சம் ரீஒர்க்கபுளாக இருக்காது. உண்மையாக சொன்னால் தூக்கி கழட்டி அவங்க ஃபுல்லாக ரீப்ளேஸ் தான் பண்ணுற மாதிரி அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை பிரிக்கிறோன்றதே பெரிய விஷயந்தான். ஆக்சுவலாக உண்மையிலேயே நீங்கள் எந்த சர்வீஸ் சென்டர் போனாலும் சரி, ஏன் சர்வீஸ் சென்டர்னு கிடையாது, எந்த சர்வீஸ் சென்டர் போனாலுமே வந்து அவங்க பார்க்குறது வந்து ரீஒர்க்குன்றதை லைட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கம்பெனி அதாவது பிராண்டட் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் போகிறீங்கன்னா அது வேறு. ஆனால் இந்த நம்ம வெளியில் இருக்கிற அன்ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் நீங்கள் கொடுக்குறப்ப எப்பயுமே வந்து இந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் பார்க்குறது ரீஒர்க்கு. ஸோ நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலை, ரீஒர்க்கு தான் பார்க்குறோம். ரீஒர்க்குக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது. கம்பெனியோடது ஃபுல்லாக அப்படியே டிட்டோ, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் மிஷின் ஃபிட்டிங்கில் வரது அப்படியே தூக்கி ஸ்க்ரூவை போட்டு மாட்டுறது ரீஒர்க், அதாவது ரீஃபிட்டிங் சாரி. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் டச் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறது இந்த மாதிரி ரீஒர்க் இதெல்லாம் வந்தால் ரீஒர்க்கு சரியா. எனக்கே கொஞ்சம் ரோலிங் ஆகுது, உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து ஒரு சில ஏர் பபிள்ஸ் வரலாம், இல்லை ப்ளூ டாட் வரலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கலட்டுறப்போ ஒரு சில ரிஸ்க்கெலாம் இருக்குது, கலட்டுறப்போ டிஸ்பிளே போகிறதுக்கான ரிஸ்க்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எனக்கே வந்து நிறையா கஸ்டமர்ஸ் வந்து சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க. நானே ஒரு சிலர்கிட்டலாம் சண்டை போட்டிருக்கேன், இல்லை சார் நீங்கள் கொடுத்த பூவீரோடு இருந்துச்சு எனக்கு பழைய கிழிஞ்ச கூட கிளியாமல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்படிலாம் நான் என்ன பண்ண முடியும்? ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு சில இது எல்லா கடையிலுமே இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருமே வந்து இந்த கஷ்டம்லாம் பலத்தா செய்கிறோம். ஸோ இப்போ ஃப்ரேம்லேருந்து பிரித்து செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ டச் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சால்டர் பண்ணி வச்சுருப்பானுங்க. ஸோ அந்த சால்டரிங் ரிமூவ் பண்ணால் தான் நம்ம வந்து புது டச் ஸ்க்ரீனை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்களா, இதான் டச் ஸ்க்ரீன் சால்டரிங்கு ஸ்ட்ரிப்பை நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறேன். என்ன டைட்டாக வச்சுருக்காங்க, ஓகே இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம வந்து புது டச் ஸ்க்ரீனில் வந்து இந்த ஸ்ட்ரிப்பு வந்துடும். இது கட்டானா கூட நமக்கு கவலை கிடையாது. ஆனால் கீழே இருக்க அந்த காஃப் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரிப்பு கட்டாயிடக்கூடாது. காஃப்னால் வேறு ஒன்றும் இல்லை, சிப் ஆன் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரிப்பு மட்டும் கட்டாயிடக்கூடாது. இது கட்டாயிச்சுன்னா அந்த டிஸ்பிளே தூக்கி குப்பையில் போட்டு வேறு டிஸ்பிளே வாங்கி மாட்டிட்டு முடிச்சிடணும். ஸோ மறுபடியும் ஹீட்டருக்கு போவோம். யாராவே ஹாய் வெளியே போங்கடா, ஐயோக்கே ரேஸ்கல்களா, அதான் கட் பண்ணி தூக்கி போட்டோம்ல, அப்புறம் என்ன உனக்கு மட்டும் வேலை? இப்போ நம்ம ஹீட்டர் மேலே போடுறோம். ஸோ ப்ரீ ஹீட்டிங் பண்ணி கட் பண்ண போகிறோம், வேக்கம் ஆன் பண்ணிப்போம், அப்போ தான் அது நகலாது. ஸோ 0.6 mm கேபிள், ஓகேவா, கட்டிங் கேபிள் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஆனால் உண்மையிலேயே வேலை பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கொஞ்சம் அந்த கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு சப்ஸ்கிரைப் ஆகுது பண்ணி வைங்க, யூஸ் ஆகும். வந்துருச்சுப்பா, பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல. இதுதான் டச் ஸ்க்ரீனு இல்லைனா டிஜிட்டலைசர், இந்த மாதிரி நிறையா வார்த்தைகள் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், சாரி ரீஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒர்க் ஸ்டேஷனுக்கு வருவோம். இது மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு இருக்கு. ஸோ இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்டிங் இருக்கும். இந்த பேஸ்டிங்கை ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோம். ஸோ இதை வந்து இப்படி உருட்டி உருட்டி க்ளீன் பண்ணுவோம். மதுரக்காரங்க நாங்கள்னாலே உருட்டுறதுல பெரிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி காமிக்கிற மாதிரி உருட்டணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ சும்மா சொன்னேன், மதுரக்காரங்க எப்பயுமே வந்து ரொம்ப பாசக்காரங்க, அதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் நாங்களும் கொஞ்சம் கோவப்பட்டாலும் ரொம்பவே பாசம் இருக்கும். ஸோ எதுக்குடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நான் இதை உரிச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்களே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும்னா இதெல்லாம் நான் பேசி தான் ஆகணும், அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம இதை இப்போ உரிச்சு முடிச்சிட்டோம். ஸோ ஓகேவா, இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ இங்கேன்னு கிளாத் பாக்கெட்டை தூக்கி அப்படியே எரிஞ்சு யாராவே ஏய் எங்கடா அது ஃபால்கான் பாட்டில் மறுபடியும் தூக்கிட்டு போயிட்டாங்க பாரு, நல்ல வேலை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணுவோம். சித்தப்பூ நீங்கள் எங்கே இங்கே, உங்களை நான் பார்க்கவே இல்லைன்ற மாதிரி தான், ஒரு டஸ்ட்டு கூட இருக்கக்கூடாது, அவனை பார்க்கவே கூடாது அந்த டஸ்ட்டெலாம். ஸோ டஸ்ட் இருந்துச்சுன்னா இருக்காது. இதுதான் வந்து ஓல்டு டிஜிட்டலைசர் ஆர் டச் ஸ்க்ரீன் என்ன வேணால் சொல்லிக்கிங்க. ஸோ இது நியூ டச் ஸ்க்ரீன். ஸோ இந்த ஸ்க்ரீனை தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒன்று கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, நடுவில் பாண்டிங்க்கு ஓசிஏ அப்படின்னு ஒரு பேஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக்கல் கிளியர் அதர்சிவ் அப்படின்னு சொல்லுவோம்.
இது வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்குது. ஸோ லிக்விட் ஃபார்ம்லேயும் இது இருக்குது. ஓஎல்டிக்குலாம் லிக்விட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர், நம்ம வந்து ஷீட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வேகமாக வேலை முடிஞ்சிடும், இதில் இந்த மாதிரி பபிள்ஸ் இல்லாமல் இதை ஃபிட் பண்ணிவிட்டு. இதில் கிட்டத்தட்ட மூணு பேப்பர் லேயர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதில் ஃபஸ்ட் லேயரை பிரிச்சுட்டு தான் இதை ஒட்டுவோம். இப்போ நம்ம வந்து ரெண்டாவது லேயரில் இருக்க பசையை மட்டும் எக்ஸஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணி மறுபடி ஃபிட் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரேமை க்ளீன் பண்ணி வச்சிட்டே ஏற்கனவே. ஸோ ஃப்ரேம் க்ளீன் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் இது வந்து கரெக்டான ஃபிட்டிங், கரெக்டான அலைன்மெண்ட்டில் செட் ஆகும். ஃப்ரேம் க்ளீன் பண்ணாமல் ஒரு சிலர் ஏற்றுனீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஒரு பக்கம் எங்கிட்டாவது தாவிக்கிட்டு இருக்கோம் இல்லை தள்ளிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ப்ரொடெக்ஷன் கவரை ரிமூவ் பண்ணிடுவோம் ரெண்டு பக்கமும். ஸோ இந்த செகண்ட் லேயர் ஷீட்டையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா, தேர்ட் லேயர் எங்கடான்னு கேட்பீங்க. ஆனால் தேர்ட் லேயர் தான் நம்ம வந்து பசையாகவே வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏர் பபிள்ஸாக வந்து நிற்கும். இதுக்கு வந்து என்னென்னா, இதுக்கு எங்கிட்ட ஒரு ஸ்பெஷலைட் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து ஓசிஏ மிஷின். இது மேலே இருக்கிறது லேமினேட்டர், இதுக்கு இன்னொன்று இருக்குது பபிள் ரிமூவர்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த லேமினேட்டரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணிக்குவோம். நம்ம லேமினேட்டர் கொஞ்சம் நிறையா கடைக்காரர்கள் யூஸ் பண்ணுற காரணத்தினால் கொஞ்சம் குந்தாங்குதிரியாக டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம ஒர்க் ஆகும், இன்னமும் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதை இப்படி படித்து பிடிச்சிக்கிட்டு நம்ம சுவிட்சை போடணும். கடலில் கப்பல் இறங்கிருச்சுன்னா நம்ம இறங்கி தள்ளணும் அப்படின்ற வழி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து டமால்னு ஒரு பஞ்சிங் பண்ணு பாருங்கள். பண்ணிட்டாங்களா? இப்படி பஞ்சிங் பண்ணுறப்ப டிஸ்பிளே உடையுமா நிறையா பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க. ஆனால் உடையாதுன்றதுக்கு தான் என்னோடய பதில். ஏன்னா இது வந்து கீழே இருக்கிற மேட் வந்து அந்த மாதிரி, இது வந்து 6 bar ப்ரெஷரில் நமக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுது. இந்த மாதிரி உள்ளே இருக்கிற ஏரை ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துரும், கொஞ்சோன்னு ஏர் மட்டும்தான் இருக்கும். அதையும் வந்து நம்ம பபிள் ரிமூவர் இதுக்கு பேர். ஸோ இதில் போட்டு பபிளை டீபபிள் பண்ணிக்கலாம். அடா அவர் மாதிரி பேசிப்போமா? ஸோ நம்ம இப்போ வெளியே எடுத்துக்கலாம். ஏய் ஸ்பைடர், நீ எங்கடா அங்கேருந்து வந்த? ஸோ பபிள்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, செமையாக இருக்குல்ல. இப்போ தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம், முன்னாடி போடுறப்ப எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு? ஸோ இதை நம்ம வந்து இப்போ மாட்டிக்கிடலாம். பார்த்தீங்களா வித்தியாசம்? ஸோ இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே ரெடி பண்ணியாச்சு. மேலே இருக்க ப்ரொடெக்ஷன் பேப்பரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கே அது ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது ஒட்டுறப்ப. அதனால தான் நிறையா பேர் அதை அப்படியே வச்சு ஒட்டுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு வந்து இது இப்படியே பழகினதுனால் இப்போ வந்து நான் க்ளீன் பண்ண ஃப்ரேமில் வந்து பேஸ்டிங் போடுறேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரீ லைஃப்பில் CP002 அப்படின்ற பேஸ்ட்டு. பிகாஸ் எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T7000 T9000 மெக்கானிக்கில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிராண்டெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு சில நேரம் இந்த காஃப் மேலே பட்டுச்சு அப்படின்னா பயங்கரமான பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுது. டச் அதுவாக தவ்வும் இந்த வேலையெல்லாம் பார்க்கும். ஸோ இந்த பேஸ்ட்டு கொஞ்சம் சைலண்ட் பார்ட்டி, எந்த ஒரு 9 புக்கும் போகாது நம்மளை மாதிரி, அதனால் யூஸ் பண்ணுறோம். ஸோ மெக்கானிக்ஸ் யாராவது இதில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, சாரி சர்வீஸ் இன்ஜினியர் யாராவது இதில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பேஸ்ட்டை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதில் ஒரிஜினல் பேஸ்ட்டு காப்பி பேஸ்ட்டு 2-3 வருது, அதையும் பார்த்து யோசிச்சு கொஞ்சம் பார்த்து வாங்க, செக் பண்ணி வாங்க. ஸோ ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பை மாட்டிடுவோம். மாட்டியாச்சு. இப்போ வந்து வேக வேகமாக கொஞ்சம் மாட்டணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அப்புறம் மறுபடியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இதோட இந்த ஸ்கிப்பு வார்த்தையே 3 நான் யூஸ் பண்ணிட்டேன், இப்போ 4. பார்த்தீங்களா மக்களே, ரோபோ கூட இவ்வளோ வேகமாக ஸ்க்ரூ போடாது. நான் எப்படி ஸ்க்ரூ போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ என்னடா 2 ஸ்க்ரூ தான் போட்டா அப்படின்னு கேட்காதீங்க. பாதி வீடியோ கட் பண்ணிட்டேன், எனக்கே போர் அடிக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக அந்த வெளியில் கம்மெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பீலாக நிற்கும். ஸோ அந்த கம்மை ஃபுல்லாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பாரு என்னடா மோட்டோ டூப்ளிகேட் ஏற்றுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மோட்டோ சாம்சங் இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டச்சு இல்லை காப்பி டச்சு எதுனாலுமே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா மேலே வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து வந்து அந்த பிராண்டிலேருந்து இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு மேலே வந்து கருப்பு கலரில் ஒரு பெயிண்டிங் மாதிரி பண்ணி வச்சுருவாங்க. நம்ம அதை சுரண்டணும் மறுபடி, அப்படி சுரண்டா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா மோட்டோ நேம் வந்துருச்சு. பா ஒரு வழியாக ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. தப்புச்சண்டா சாமி அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. சூப்பரில் எல்லாமே பக்கா ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்கள் டிவைசஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் மறக்காமல் பண்ணலாம். முன்னாடி வந்து நம்மக்கிட்ட ஒரு சிலர் டிவைசஸ் வந்து கொரியர் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சில கொரியர்ஸ் வந்து நம்ம வந்து திருப்பி அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோம் ஒரு சில ஊர்களுக்கு. அப்படி இருந்த பிரச்சனையெல்லாம் வந்து இப்போ தான் சால்வ் ஆகி கொஞ்ச நாளாக இது பண்ணிகிட்ருக்கோம், மறுபடி சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரீசெண்ட்டு. ஸோ அவங்க யாரும் கோச்சுக்க வேணாம்,
என்னடா நீங்கள் இப்படி வீடியோ வீடியோவில் மட்டும் பெருசாக பில்டப்பை கொடுக்குறீங்க, ஆனால் வந்து ரேரில் ஒன்றும் பண்ண மாட்டேறீங்கன்னு. கரெக்டான கம்யூனிகேஷன் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த நம்பருக்கு இனிமேல் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டான உங்களுக்கு கம்யூனிகேஷனும் கிடைக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, டக்குன்னு ரிப்ளை பண்ணுவேன். பிகாஸ் என்னோடய பர்சனல் நம்பரில் கால் பண்ணுறீங்க எல்லாருமே, நைட்டு 12 மணிக்கெலாம் கால் பண்ணி சார் அந்த ஐஃபோனுக்கு பேக் கிளாஸ் மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும்? ஸோ மறக்காமல் சந்திப்பேன். தேங்க்யூ காய்ஸ் ஸ்டேட்.